ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த கார்ன். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வர குழந்தைகள் தங்களோட சோழ காட்டை காப்பாத்தணும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற அடல்ட்ஸ் பெரியவங்க எல்லாரையுமே ஈவு இறக்கமே இல்லாம படுகொலை பண்றாங்க. அவங்க எதுக்காக மொத்த பெரிய கொண்டாங்க அப்படிங்கறத இதுவரைக்கும் நம்ம எந்த ஒரு படத்திலயும் பார்க்காத ரொம்பவே வித்தியாசமான இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்ல, ஒரு கிராமத்துல ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் விட்டு வெளியில ஒரு குதிரையில உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு சோளக்காடு இருக்கு, அதுல இருந்து ஒரு பையன் ரொம்ப சைலண்டா வெளியில வரான். அவனோட பேர் பாய்ட். வெளியில குதிரையில உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காளே அவளோட பேர் ஈடன். நல்ல பப்ளியா அழகா இருக்கா. அவ பாய்ட பார்த்து, பாய்ட் இவ்வளவு நேரமா சோள கொள்ளையில இருந்தியா அப்படின்னு கேட்க, அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருக்கிற ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரியான ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நேரா அவகிட்ட வரான். அவளும் ரொம்ப சஸ்பென்ஸா பாக்குறான். இதுக்கு மேல நீ எந்த கஷ்டமும் படமாட்ட ஈடன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் நோக்கி நடக்கிறாங்க. அப்போ அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்ல இருந்து வெளியில ஒருத்தர் வர, எங்கடா போயிருந்தேன், இவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்க, இவன் எந்த பதிலும் சொல்லாம சதக்குன்னு அவரை அதே இடத்துல குத்தி கொண்டுறான். நேரா சில்ட்ரன்ஸ் ஹோம்குள்ள போறான். அதுக்கப்புறம் அங்க இருக்க லோக்கல் ஷெரி ஃபார்மர்ஸ் கூட சேர்ந்துகிட்டு அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்ல வாழ்ந்துட்டு வந்த 15 ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மிருகங்களுக்கு கொடுக்கற மயக்க மருந்து செலுத்தி இருக்காங்க. அதுல அந்த 15 குழந்தைகளும் அதே இடத்துல ஸ்பாட் அவுட். அந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹோம் டைட்டில் போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அங்க பப்ளிஷ் ஆகிற நியூஸ் பேப்பர்லயும் 15 குழந்தைகள் ஆக்சிடென்டா விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்கன்ற மாதிரி வந்திருக்கு. அடுத்த சீன்ல அதுல தப்பிச்ச ஒரே ஒரு குழந்தை ஈடன். அவளை அங்க ஆல்ரெடி வாழ்ந்துட்டு வந்த சர்ச் ஃபாதர் கேள்வி கேக்குறாரு. ஷெரீப் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. கேளியா, சீக்கிரம் கேள்வி கேளு அப்படின்னு சொல்ல, மா ரொம்ப சாரிமா, உன் கூட வாழ்ந்துட்டு வந்த மொத்த குழந்தைங்களும் இறந்துட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு, நீ வெளியில விளையாண்டுட்டு இருந்த இல்லையா, அந்த பையன் உன்ன வந்து பார்த்தான், உன்கிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்க, அவ ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கா பசில்ஸ் மாதிரி, அதை அவளால சரியா செட் பண்ண முடியல. இவர் கேக்குற கேள்விக்கு ஒரு பதில் சொன்னாலோ இல்லையோ வேகமா டேபிள குத்திட்டு என்னால இதை செட் பண்ண முடியலன்ட்டு அகங்காரமா எழுந்து நிக்கிறா. அதை பார்த்த உடனே அந்த போர்டை கொஞ்சம் திருப்பி வைக்கிறாரு அந்த ஃபாதர். அதுக்கப்புறம் அவளால செட் பண்ண முடியுது. இங்க பாருங்க என்னோட ரெட் குயின். ரெட் குயின் உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஃபாதர் கேட்க, ரெட் குயின் தன்னோட மக்கள் தான் வாழ்ற இடம் எப்படி இருக்கணும்னு அவ டிசைட் பண்ணுவா, அதை அவ சாதிச்சும் காட்டியிருக்கா, அதனால எனக்கு ரெட் குயினை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. குழந்தைகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி பதில் வாங்க முடியாது இல்லையா. திரும்பவும் அந்த குழந்தைகிட்ட ரெக்வெஸ்டா கேட்க, சொன்னா சொன்னா சாரின்னு சொன்னா அப்படின்னு சொல்றா. சாரின்னு சொன்னானா, எதுக்காக சாரின்னு சொன்னா அப்படின்னு ஃபாதர் கேட்க, உங்க மொத்த பேரையும் கொல்லாம விட்டுட்டு போனதுக்காக சாரி சொன்னா அப்படின்னு அந்த குழந்தை ரிப்ளை பண்றா. அங்க கட் பண்ணி அப்படியே ஊருக்குள்ள காட்டுறாங்க. ஊருக்குள்ள எந்த ஒரு கடையுமே ஓபன் பண்ணல, எல்லா கடையுமே க்ளோஸ்ல இருக்கு. அவுட் ஆஃப் பிரெட், அவுட் ஆஃப் வீட், அதாவது அங்க சோளத்தை வச்சுதான் பொருளாதாரமே இருந்திருக்குங்க. அங்க இருக்கிற ஏக்கர் கணக்கான சோளக்காடு ஏதோ ஒரு ஃபங்கஸ் நல்ல அஃபெக்ட் ஆயிட்டு விளைச்சலே இல்லாம போனதுனால எல்லாரும் வறுமையில இருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல போயிலின், இவ இந்த படத்தோட மெயின் கேரக்டர், அதே மாதிரி சிசில். போயிலின் சொல்றா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மேல் படிப்புக்காக வெளியூர் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல சிசிலுக்கு கோபம் வந்துருது. நீ இந்த ஊர்லயே இருப்பேன்னு தானே சொன்னேன், அப்ப இந்த ஊரை உனக்கு பிடிக்கல அப்படின்னு முறைச்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது அந்த சோளக்காட்டுக்கு நடுவுல அங்க இருக்கிற பங்கஸ் எடுத்து அவன் மேல ஊதி விட, டேய் இது ஒரு பாய்சன்டா, இதை எடுத்து ஊதுனா உனக்கும் நோய் வரும் எனக்கும் நோய் வரும். என்ன நோய் வருதுன்னே சொல்ல முடியாது, அபகமர்தி வரலாம், வாமிட் வரலாம், வேற விதமான ஃபீவர் வரலாம் அப்படின்னு இவ சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஒரு சோள செடியிலிருந்து டக்குன்னு வேர்கள் வந்து டபக்குன்னு மறைஞ்சுக்குது. அதை அவ பார்த்தவ, இல்யூஷன் கூட வரலாம்டா அப்படின்னு சொல்றா. இல்யூஷனா, அது எப்படி வரும்னு இப்ப எனக்கு வந்துச்சு அப்படின்னு இவங்க நார்மலா காமனா பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஈடன் இருக்காளே இவங்களை பதற வைக்கிற மாதிரி குதிரையில வந்து நிக்கிறான். என்ன உன் தலையில ஒரு விக்கு அப்படின்னு இந்த ஹீரோயின் பொண்ணு கேட்க, இது ரெட் குயினோட விக்கு. ரெட் குயின் யார் தெரியுமா, உலகத்தை ஆள்றவ அப்படிங்கும் போது எங்கேயோ பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்க அந்த திசையை நோக்கி எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுது. அதே சமயத்துல அந்த சிசில் இருக்கானே அவனும் அவ்வளவு ஃபாலோ பண்ணி போறான். அவளும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா சோழ கொல்ல நடுவுல ஒரு டேங்க் மாதிரி இருக்குங்க, அதுல ஒரு பையன் நின்னுக்கிட்டு அங்க இருக்க சோழ கதிர்கள் எல்லாம் தூவி விடுறான். கீழே பார்த்தா பசங்க ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பூஷ்ணிக்கால அம்பு விடுறது, தர்பூசணியை அடிச்சு உடைக்கிறது, கார் மேல ஏறி நின்னுட்டு அதோட கண்ணாடிகளை உடைக்கிறது, இப்படி பயங்கர ரகலை விட்டுட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல அந்த வாட்டர் டேங்க் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு மேல ஒரு பையனை நிக்க வச்சு, நீ பண்ண குற்றத்துக்காக உனக்கு மரண தண்டனை அப்படின்னு இந்த ரெட் ஹேட் போட்டுட்டு இருக்க ஈடன் ஒரு ஓலை மாதிரி எடுத்து படிக்க, அங்க இருக்கவங்களா அவனுக்கு தண்டனை கொடுங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்ல அந்த பையனை புடிச்சு இன்னொரு பையன் தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்றான்.
அதாவது அவன் பின்னாடி நின்னுகிட்டு ஒரு ஈட்டி மாதிரி ஒரு கூர்மையான ஆயுதத்துல அவனை குத்திக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு பலகை இருக்குங்க, இல்ல நான் வந்து நோந்து போறான், பலகையோட கானருக்கு வந்தா கண்டிப்பா மேல இருந்து விழுந்து செத்துருவான். ஆனா இதுங்க சாதாரண விளையாட்டா விளையாண்டுட்டு இருக்குங்க. அதை பார்த்த ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இது என்னோட ராஜ்யம், இதுல நான் சொல்றதுதான் தீர்ப்பு அப்படின்னு ஈடன் என்னாவேட்ட பேசுறா. உண்மையாவே இந்த சீனை பாக்குற நமக்கு இது குழந்தைங்களா இல்ல குட்டிச்சாதான்களான்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான், அவனோட பேர் கால். ஏய் என்ன பண்றீங்க, எங்க பாட்டியோட காரை கொண்டு வந்து இங்க நிறுத்திக்கிட்டு அதை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பசங்களை கேட்க, அதுக்கும் அதுங்க ரெஸ்பாண்டே பண்ணல. ஹீரோயின் திரும்பவும் கேக்குற, இது மாதிரி நீங்க நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய குற்றமான செயல் தெரியுமா, இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல அவளையே கலாய்ச்சி அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு வச்சிருந்துங்க. ஆனா அங்க இருக்க பசங்களும் இந்த ஸ்பார்டகஸ் சீரீஸ்ல வர மாதிரி சுத்தி நின்று டெத் அப்படின்னு கத்துதுங்க. அதாவது அதுங்களுக்கு சாவை பார்த்து பயமும் இல்ல, சாவடிக்கிறதுல பயமும் இல்லைன்னு நல்லா தெரியுது. சரின்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்போ அந்த கால் அந்த பையனும் கூட வரான். ஹீரோயினை எல்லாரும் போ போன்னு தான் கூப்பிடுவாங்க. போ இந்த மாதிரி நீ எப்படி ஊரை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி ஏதாவது சொல்லி மேல் படிப்புக்காக நானும் ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீ வந்து இந்த ஊர் அழிஞ்சிட்டு இருக்கு, கார்ன்ஃபீல்ட் எல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு, அதனாலதான் நீ ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது கீழே ஒரு கத்தி மாதிரி கிடக்கு. அத இந்த பையன் கால் எடுத்து அந்த சோள கொலையில தூக்கி போட்டுட்டு வரான். அந்த சமயத்துல போ அவனோட கண்ணத்துல பாக்குறான், அதுல பயங்கரமான காயம் இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இது சும்மா ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறான். குழந்தைங்க இந்த சோள காட்டுக்குள்ள விளையாடுதுங்க, அதுல இருக்க ஃபங்கஸ் பிரீத் பண்ணுதுங்க, அதனாலதான் செடியூஸ் ஆகி வேற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க, ஒரு மாதிரியான இல்யூஷன் அப்படின்னு போ சொல்லிட்டே வரா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே வந்துட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோள காட்டுக்குள்ள காட்டுறாங்க, இவன் ஒரு கத்தியை தூக்கி போட்டான் இல்லைங்களா, அத அந்த சோள காட்டோட வேர்கள் வந்து ஒரு மாதிரி புடிச்சு பட்டிருக்குதுங்க, அந்த இடத்துல என்னமோ இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே சமயத்துல போ தனியா அந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பா, அவளை சோள காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு வேகமும் ஓடி வந்து அப்படியே அவளை பாக்குற மாதிரி இருக்கு. இத போவும் நோட் பண்றா, என்ன நம்மள சோள காட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு பாக்குதே அப்படின்ட்டு கிட்டக்க போய் பாப்பா, ஒண்ணுமே இருக்காது, அங்க சோள செடிகள் மட்டும்தான் இருக்கும். டக்குனு அவ இந்த பாதையை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஏதோ ஒரு பிராணி செத்து கிடக்க அதை எடுத்துட்டு வந்து இழுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே த்ரில்லிங்கா நடந்து வந்தவ திடீர்னு இவளோட பிரதர் சீசில் கிட்டக்க வந்து பயமுத்திடறான். ஆல்ரெடி நானே மிரண்டு போய் நடந்து வந்துட்டு இருக்கேன், எப்படி பயமுத்துறியே அப்படின்னு இவங்க பேசிட்டு வர அந்த இடத்துல இவங்க அம்மா நிக்கிறாங்க. ஆனா அவங்க வேற ஒரு புது ஆள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவனோட ட்ரக்ல ஏறி போயிடறாங்க. இதை பார்த்து இந்த பையன் ரொம்ப குதிச்சு எழறான். உனக்கு என்னடா வந்துச்சு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள விஷயம், நம்ம இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு அவ சொல்றான். இல்ல இது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள விஷயம் கிடையாது, நமக்கும் இந்த ஊருக்கும் உள்ள விஷயம், இந்த ஊர் அழிஞ்சுகிட்டே இருக்கு, எல்லாரும் தண்ணிலே மறந்து ஏதேதோ பண்றாங்க அப்படின்னு இந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல இந்த ஊரெல்லாம் ஒண்ணு கூடி இந்த சோளக்காடு இருக்க கூடாது, அதை எரிச்சிடணும், அதுக்கு முதல்ல வேற விவசாயம் பண்ணலாம், ஏன்னா அதுல வர ஃபங்கஸ சரி பண்றதுக்கே ரொம்ப காசு கேக்குறாங்க, இதெல்லாம் முடியாத விஷயம், மொத்தமா எரிச்சு அதுக்கப்புறம் வேற பயிர் பண்ணா இந்த ஊர்ல வறட்சியை ஒழிச்சிடலாம், யாருக்கும் எந்த டிசீஸும் வராது அப்படிங்கிற மாதிரி ஊர்ல ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்கும் போது இந்த குழந்தைகள்லாம் உள்ள நுழையுது. இந்த ஊர்ல நாங்களும் ஒருத்தவங்க, நாங்க இத பத்தி டிசிஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்க, அங்க இருக்க எல்லாரும் இந்த குழந்தைகளை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. முளைச்சு மூணு எல்லாம் விடல, அதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்துல டிசிஷன் கொடுக்க வந்துட்டீங்களோ அப்படின்னு ஷெரீஃப் மத்த ஆளுங்கெல்லாம் கெக்க பக்கன்னு சிரிக்க, அதை பார்த்து நம்ம ரெட் ஹேட் ஈடனுக்கு சமக்கவும் வந்துடுது. எல்லா பசங்களையும் கூட்டிட்டு வெளியில போயிடுறான். பட் போ நான் பேசலாமா அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி வந்து இந்த சோள காட்டை அழிக்கிறதுக்கு முதல்ல இத நோயிலிருந்து மீட்டெடுத்தா நம்ம ஊரு திரும்ப செழிப்பா இருக்கும், அதை விட்டுட்டு இதை எரிச்சோம்னா அதுக்கப்புறம் வேற பயிர்கள் போட்டு அது நமக்கு பலன் கொடுக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, காலங்காலமா இதே பிசினஸ் தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இதையே நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு அவ சொல்றா. அதையும் அந்த ஊர்ல இருக்கவங்க ஏத்துக்கல, அவளையும் கிண்டல் பண்ணிடுறாங்க. இந்த ஊர்ல ஒரு மெயின் ஆளு இவங்க அப்பாவும் இருக்காரு, அவரோட பேர் வில்லியம்ஸ். அவரு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நம்ம என்னத்தை பேச வந்தோமோ அதை பேசலாம் அப்படின்னு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, சோள காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஆடி அசைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த குழந்தைகள் மொத்தமும் சோள காட்டுக்கு நடுவுல உட்காந்து ஒரு தீய மூட்டி யாக வளர்க்கற மாதிரி சோள கதிரில இருந்து ஒன்னு ஒன்னா பிச்சு அந்த நெருப்புல தீயில போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்ல ஒரு பாட்டையும் பாடிட்டு இருக்குங்க. அதை பார்த்த சிசில் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறான். ஆனா அந்த குட்டிவாண்டி ஈடன் சிசில் இங்க வா அப்படின்னு கூட்டிட்டு அந்த சோள கொல்ல உள்ளார போகுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பயங்கர மர்மமான மியூசிக்க மறுநாள் விடைஞ்சு நம்ம ஹீரோயின் போ அங்க இருக்க பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு, நம்ம இந்த சோள காட்டை அழிக்க வேண்டாம், அதுக்கு முதல்ல நிறைய தன் ஆர்வலர்கள் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு இந்த சோள காட்டை காப்பாத்துறதுக்கான வழிய பாப்போம், நான் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், அவங்க கிட்ட இப்ப நம்ம வீடியோ கால்ல பேசலான்ட்டு வீடியோ கால கனெக்ட் பண்ணி மொத்த லேடிஸும் ஒன்னா உட்காந்து ஒரு கோரிக்கையா வைக்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த மீடியா பர்சனும் சரி உங்க ஊருக்கு நான் வந்து பாக்குறேன்,
என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவங்களோட கூட்டத்துல காலும் சேர்ந்துக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஒரு காட்டு பண்ணிய பிடிச்சிட்டு வந்து அதை தலையில தொங்க விட்டு அதை கட் பண்ணி அதுல இருந்து வர ரத்தத்தை எடுத்து ஒரு பெரிய சைஸ் மெகா சைஸ் குழிய தோண்டி வச்சிருக்காங்க. அந்த குழியில அந்த கான் செடிகளோட வேர்கள் இருக்குங்க. அந்த வேருக்கு இந்த பன்னீர் ரத்தத்தை எடுத்து பிரஷால பெயிண்ட் பண்ணிட்டு இருக்குங்க இந்த குட்டி சாத்தானுங்க. அதை பார்த்த ஹீரோயின், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரத்தத்தால எதுக்கு சோள செடிங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல அதுங்க செத்துட்டு இருக்குல்ல, நியூட்ரிஷன் குடுக்கறோம், அதுங்களுக்கான ஊட்டச்சத்தை குடுக்கறோம், சோள செடியை காப்பாத்த போறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு பேச்சே இல்ல. முத பேரையும் பாக்குறா, அதுங்க உடம்பு முழுக்க ரத்தம், அப்படியே திகழித்தனமா இவளையே பாத்துட்டு இருக்குங்க. பட் மனசுல பயங்கர கொடூரம் என்ன ஓடிட்டு இருக்குங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின், இந்த கான் இந்த சோள செடிய நீங்க காப்பாத்த போறீங்க இல்லையா, நீங்க என் கூட சேர்ந்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஓ வழியில போனா அகிம்சை வழி இல்லையா, அந்த வழியில போனா இந்த ஊர்க்காரங்க திருந்தவும் மாட்டானுங்க, திருத்தவும் முடியாது, நீ ட்ரை பண்றதெல்லாம் வேஸ்ட், பேசாம எங்க கூட்டத்தோட நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு இந்த குள்ளவாண்டி ஈடன் அவளுக்கு கமாண்டா சொல்லுதுங்க. இதுல அவளா குயின் தான் கூப்பிடணுமா, ரெட் ஹேட் குயின். பட் தலையில அந்த ரெட் கலர் விக்கு கோனும் குறைச்சல இல்ல, எப்ப பார்த்தாலும் அதை போட்டுட்டு நிக்குது. திரும்பவும் இவ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறா, உங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசுங்க, உங்க அண்ணன் தம்பி கிட்ட போய் பேசுங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த சோள செடியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க ஹீரோயின் சொல்லி பாக்குறா. டக்குன்னு மனசு மாறன ஈடன், போ நீ சொல்றதுல லாஜிக் இருக்கு, நாங்களாம் இது மாதிரி போராட்டம் பண்றதுல எந்த ஒரு பலனும் இல்ல, ஆனா நீ சொல்றதும் சரிதான், பெரியவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணலாம், ஒண்ணு பண்ணு எல்லாரையும் கம்யூனிட்டி ஹாலுக்கு இன்னைக்கு நைட் வர சொல்லிடு, ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்றா. பெரியவங்க சின்னவங்க போடுற மீட்டிங்க்கு வர முடியுமா அப்படின்னு ஹீரோயின் கேக்க, இல்ல இல்ல எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்ட்டு இவ தாஜா பண்ண, ஓகேன்ட்டு ஹீரோயினும் போயிடுறா. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போன ஹீரோயின் அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி பாக்குறா, அவரு கன்வின்ஸே ஆகல, விளையாண்டுட்டு இருக்கியா, சின்ன பசங்க ஒரு மீட்டிங் போடுவீங்களா, அதுக்கு நாங்க வரணுமா, போமா போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னு, அன்னைக்கு நைட்டு திடீர்னு அவங்க அப்பா தூக்கத்துல இருந்து எழுந்து பாக்குறாரு, அவரோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு, பக்கத்துலயே ரெண்டு பசங்களும் நின்றுட்டு இருக்காங்க. அதுல போ சொல்றா, டாட் நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் நீங்க கேக்கல, குழந்தைகள் நாங்க சின்னவங்களா இருந்தாலும் நம்ம பாரம்பரியமா வளர்த்துட்டு வந்தேன் இந்த சோள செடிய அழிக்கணும்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம் டாடி, வாங்க எல்லாரும் பேசலாம், இந்த சோள செடிய காப்பாத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, எனக்காக வாங்க அப்படின்னு கூப்பிட, என்ன போ இது கையெல்லாம் கட்டி போட்டுட்டு விளையாட்டுத்தனமா, இல்ல டாடி சாரி நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அதனாலதான் கையை கட்டி போட்டேன், நீங்க எங்க கூட கோஆபரேட் பண்ணி வாங்க, நீங்க இருந்தீங்கன்னாதான் பஞ்சாயத்தே களை கட்டும் அப்படின்ட்டு அப்பாவையும் கூட்டிட்டு போயிடுறா. அங்க போய் பார்த்தா ஈடன் அந்த கம்யூனிட்டி ஹாலுக்கு வெளியில இருக்கா. என்ன ஈடன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, நான் ஒரு பிரஸ்ல இருந்து மீடியால இருந்து ஒரு லேடியை வர சொன்னேனே, அவளை நீ பிக்கப் பண்ண போலியா, அவங்களும் இருந்தா தானே நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், ஏன் அவளை பிக்கப் பண்ணல அப்படின்னு கேட்க, அவங்க வரவே இல்ல, நான் பிக்கப் பண்ண போனேன், அவங்க இல்லப்பா அப்படிங்கிறா. டக்குனி மொபைல் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணலாம் ட்ரை பண்றா, பட் சுத்தமா சிக்னல் இல்லங்க. போ கூட காலும் நின்னுட்டு இருக்கான், என்னோட மொபைலே சிக்னல் இல்ல, இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஈடனை பார்த்து கேட்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கணுமா, கம்யூனிட்டி ஹாலுக்குள்ள வாங்க. உள்ள ஈட நினைச்சு போயிடுறா, ஸ்டைலா ஒரு ஆப்ல வர சாப்பிட்டு இருக்க பாருங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் அந்த கம்யூனிட்டி ஹாலுக்குள்ள போறா, வாசல்ல ஒரு குதிரை கட்டி கிடக்கு, அதுல இருந்து ஒரு ரோப்பு கம்யூனிட்டி ஹாலுக்குள்ள போகுது, வெளியில இருந்து நல்லா தெரியுது யாரையோ இவ கட்டி தொங்க விட்டுருக்கா. கதவை திறந்துட்டு உள்ள போனா இந்த ஊரோட ஷெரீஃப், அவன் ரொம்ப இந்த குழந்தைங்களை பார்த்து சிரிச்சா இல்லையா, அவனை கட்டி தொங்க விட்டுட்டு இப்ப சிரிக்க சொல்ல, குழந்தைங்கன்னா சும்மா போச்சா, எங்களுக்கும் அறிவு இருக்கு திறமை இருக்கு, எங்களோட வார்த்தையை கேட்காத இந்த அடல்ட்ஸ் எல்லாம் எதுக்கு, கொன்னு குவிச்சிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளா அவனை கட்டி தொங்க விட்டுட்டே பேசுறாங்க. இத பார்த்தோன்னு இந்த ரெண்டு குழந்தைகளும் போய் ஐயோன்ட்டு காப்பாத்துறாங்க. அந்த சமயத்துல ரொம்ப பொறுமையா ஆடாம அசையாம குதிரைய ரிலீஸ் பண்ணிடுறா. அடுத்த செகண்ட் கயிறு மேல தூக்கப்பட்டு அதே இடத்துல துடுத்துருச்சு ஷெரீஃப் இறந்து போயிடுறாரு. அதை பார்த்த ஹீரோயின் துள்ளரா துடிக்கிறா, ஒண்ணுமே பண்ண முடியல, அவளால எதையுமே பிலீவும் பண்ண முடியல, சின்ன குழந்தைங்க கொலை பண்றதா அப்படின்ட்டு பேதரிச்சு போய் நிக்கிறா. என்ன போ இதுக்கே மலைச்சு போயிட்டா எப்படி, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு பாக்கலாம் வரியா அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமா அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறா. போற வழியில இவளோட அப்பா அம்மா இன்னும் ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாரையும் அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. வழி நெடுக்க பிணங்களா கிடக்கு, நடுநடுங்கி போனவ அப்படியே அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. கம்யூனிட்டி ஹாலுக்குள்ள போய் பார்த்தா பசங்க பேயாட்டம் ஆடிட்டு இருக்குங்க, அங்க இருக்க பேப்பர் எல்லாம் எடுத்து எடுத்து தூக்கி தூக்கி எரியுதுங்க, எல்லா மிஷின்ஸையும் உடைக்குதுங்க, ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒவ்வொரு குழந்தைகள் கையிலயும் பயங்கரமான கொலகார ஆயுதங்கள், அதே இடத்துல அந்த ஊரையே ஜெயிலுக்குள்ள தள்ளி அடைச்சு வச்சிருக்குங்க. அதுக்கு இவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தா இல்லையா, அவங்களையும் உள்ள போட்டு சாத்திடுறா. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த குழந்தைங்களை பார்த்து ஊர் தலைவரான ஃபாதர், என்னமா இப்படி பண்றீங்க, இதெல்லாம் வந்து தப்பு தெரியுமா அப்படின்னு பேச வர, டக்குன்னு துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு சுட்டுறா. நல்ல வேலை அது ஜெயில் கம்பியில பட்டுருது. ஃபாதர் எஸ்கேப், யாராவது கேள்வி கேட்கணுமா, இப்ப கேட்டு பாருங்க பாக்கலாம் அப்படிங்கிறா. மொத்த ஊரே இதுக்கு மேல எங்க கேள்வி கேக்குறது அப்படியே அடைஞ்சு போய் கிடக்குறாங்க. அந்த சமயத்துல போட அப்பா போ ஏதாவது பண்ணு, எங்க எல்லாரையும் காப்பாத்து அப்படிங்கிறாரு. ஏதாவது பண்ணணும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு விலங்கு சும்மா இருக்கும், அதை எடுத்து
இவ கையில விலங்க போட்டுட்டா மத்த பசங்களும் சொல்ற பேச்சு கேக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கையில விலங்க எடுக்கிறா. அந்த சமயத்துல இந்த குட்டிச்சாத்தா ஈடன் மூஞ்சில மாஸ்க் மாட்டுது. எதுக்காக மாஸ்க் மாட்டுறன்னு எல்லாரும் கேட்க, தன்வினை தன்னை சுடும், தெரியலையா இந்த மாஸ்க் மாட்டிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, அதான் நானும் பண்ண போறேன் அப்படிங்குது. அந்த சமயத்துல கால், கண்டிப்பா இந்த பசங்களை இப்படியே விடக்கூடாது, உங்களை தடுக்கணும், நான் அதை செய்யறேன் அப்படின்ட்டு ரெண்டு அடி எடுத்து வச்சிருப்பான். பட்டுன்னு பக்கத்துல இருக்க பையன் மண்டையிலே அடிக்க இன்னொரு பையன் தாவாங்கட்டையே வந்து சதைச்சிடறாங்க. அதே இடத்துல கால் காலி, ரெண்டு அடிதான் மரண அடியா குழந்தைங்க கொடுக்குதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் டிங்கி போய் மத்த எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே அங்க அனிமல்ஸ்க்கு கொடுக்குற மயக்க மருந்து ஃபுல்லா செலுத்தணும்னு இப்படிதான பையன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் விஷவாயுவ கொடுத்து கொண்டீங்க, அப்ப அந்த குழந்தைங்க எப்படி துடிச்சு இறந்துருப்பாங்க, இப்ப நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஷவாயுவ செலுத்துற ஈடன் எல்லாரும் மயங்கி போய் விழறாங்க. அடுத்த சீன்ல காட்டுறாங்க, ஒரு பள்ளம் தோண்டி பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்துச்சு இல்லையா பன்னீர் ரத்தத்துல, அந்த பள்ளத்துக்குள்ள ஊர் ஜனத்தையே ஒன்னா போட்டு வச்சிருக்குங்க. எல்லாருக்கும் மயக்கம் தெரிஞ்சு எந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா மேல தப்பிச்சு வர முடியாத அளவுக்கு பெரிய பள்ளம், அதுக்குள்ள மொத்த பேரை நிக்க வச்சு புல்டோசர்ல மண்ணை போட்டு அப்படியே உயிரோடு புதைச்சிடுறா. இதுல ஹீரோயினோட தம்பி சீசலும் அவங்க கூட்டத்தோட தான் இருக்கான். மிஞ்சி இருக்கிறது இந்த பசங்க, அப்புறம் அந்த ஹீரோயின் கூட இருந்த டீனேஜ் கேர்ள்ஸ். அந்த சமயத்துல பயங்கர அமானுஷமா சோள காட்டை பார்த்து சிரிச்சு ஈடன் சாப்பிடுங்க அப்படிங்கிறா. அங்க யார் இருக்கா எதை சாப்பிட போறாங்கன்னே தெரியல. அந்த சமயத்துல சோள காட்டுக்குள்ள காட்டுறாங்க, ஃபாஸ்டா ஏதோ ஒண்ணு வருது. அங்கேயே சீன் கட் ஆகி இந்த பக்கம் காட்டுறாங்க, போ இறந்து போன தன்னோட அம்மா கைய பிடிச்சுக்கிட்டு அழு அழுன்னு அழறா. அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் எடுத்து மீதம் இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும், நீங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க, எங்க அப்பா இன்னும் சாகாம உயிரோட இருக்காரு, அவரோட உயிரை நான் காப்பாத்தணும், ஆனா அவர் சொன்னது கரெக்ட், இந்த பிரச்சனை இல்ல நீ இறங்காத போ, இறங்கினா ரொம்ப மோசமா முடியும், இங்க இருக்க குழந்தைகள் குழந்தைகள் மாதிரி இல்ல வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கே சொன்னாரு. எங்க அப்பா சொன்னதை நான் கேட்கல, ஈடனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும், எங்க அப்பாவை காப்பாத்தணும், நான் இங்க இருந்துதான் ஆகணும், நீங்க போங்க அப்படின்னுறா. நாங்க எல்லாரும் கேண்டில் ஸ்டிக்ல போய் வெயிட் பண்றோம், நீ எப்படியாவது உங்க அப்பாவை காப்பாத்திட்டாங்க வா, ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா நாங்க ட்ரை பண்றோம், அந்த ரெண்டு லேடிஸும் போயிடுறாங்க. அடுத்த சீன்ல என்ன ஸ்டைலா கத்திய வீசிட்டு வரா பாருங்க ஈடன். அந்த இடத்துக்கு படப்படன் ஹீரோயின் வந்தவ, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது ஈடன், உன்னை நம்பிதானே கம்யூனிட்டி ஹால்ல மீட்டிங் போடுறதுக்கு ஒத்துக்கிட்ட, மொத்த பேரையும் இப்படி உயிரோட புதைச்சிட்டியே இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்க, நீ தான் ட்ரையலுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண, நான் அவங்க பண்ணதே பண்ணப்பா அவ்வளவுதான் அப்படிங்கிறா. சரி நீ ஒரு விஷயத்த சொல்லு, நீ எங்க சைடா இல்ல அவங்க சைடா அப்படின்னு ஈடன் கேட்க, இவ சுத்தி முத்தி பாக்குறா, எல்லா குழந்தைங்களும் கொலகார குழந்தைங்க, எல்லா குழந்தைங்க கையிலயும் கொலகார ஆயுதம், என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஓ சைடு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடயே நடந்து போறா. அப்போ நீ இதெல்லாம் யாருக்காக பண்ற ஈடன் அப்படின்னு கேட்க, அவனுக்காக தான், அவன் ரொம்ப சிக்கா இருக்கான், அவன் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யார் அந்த அவன் அப்படின்னு இவ கேக்குறான். அவன் நடப்பான் தெரியுமா, இந்த ஊர்ல மொத்த குழந்தைங்களும் இறந்தும் போது அவன் தான் என் கூட இருந்தான், அவன் தான் எனக்கு ஆறுதல் சொன்னான், இங்க இருக்க பெரியவங்க யாருமே சொல்லல, அவன் மட்டும் இல்லன்னா நானும் அந்த குழந்தைங்கள ஒன்னா செத்து போயிருப்பேன், அவனை காப்பாத்துறதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அஜெண்டா அப்படிங்கிறா. இந்த ஊர் மக்களும் இந்த சோள பயிரை சாப்பிட்டு தானே உயிரோட வாழ்ந்தாங்க, இப்ப இந்த சோள காட்டை எரிக்கணும்னு சொல்றாங்களே அது உனக்கு தப்பா தெரியலையா, இவங்களெல்லாம் திருத்த முடியாது, இப்படிதான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. டக்குன்னு அந்த கம்யூனிட்டி ஹாலும் வந்துருது. கடகடன் ஹீரோயின் உள்ள ஓடி வந்து, அப்பா இவ என்ன செய்யறாளோ அதுக்கெல்லாம் எந்த வித ஆட்சேபனையும் காட்டாம செய்யுங்க, உங்களை சோளக்குள்ளக்குள்ள கூட்டிட்டு போறா, அங்க யாரோ அவன் அவன் சொல்றா, யாரோ ஒருத்தவங்க இருக்கிறதா சொல்றா, அங்க போயிட்டு நீங்க எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடுங்க அப்படின்னு ஹீரோயின் தன்னோட அப்பா கிட்ட சொல்றா. அந்த சமயத்துல ஈடனும் உள்ள வந்துடுறா, இங்க பாருமா உனக்கு சப்போர்ட்டிவா தான் நான் இருந்தேன் அப்படின்னு ஈடன் பார்த்து கேட்க, ஆமா இங்க இருக்கவங்களா சப்போர்ட்டிவா இருந்ததுனாலதான் உயிரோட இருக்கீங்க ஃபாதர், நீங்க காண அழிக்கிறதுக்கு அவங்க கூட தொண்ண போகல, காண அழிக்க கூடாதுன்னு தான் சொன்னீங்க, ஆனா நீங்க பாவம் பண்ணிருக்கீங்க ஃபாதர் அப்படின்னு அவர் தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு மத்த பசங்களை பிடிச்சி அவரை அமைக்க ஃபாதரோட ரெண்டு கண்ணையும் நோண்டிடுறா. அந்த சமயத்துல அவர் மேல இருக்க ரத்தம் இவங்க மேல எல்லாம் தெளிக்க ஒரு மாதிரி வெறி பிடிச்சி கத்துறாங்க, ஆனா அந்த குரல் ஒரு அமானுஷமா பேயோட குரல் மாதிரி இருக்குங்க. அடுத்த சீன்ல ஈடனோட அப்பாவை மத்த ஆட்கள் எல்லாம் ரெண்டு பசங்க கையில சா வச்சுக்கிட்டு கொடூரமான ஆயுதம் வச்சுக்கிட்டு சோள காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பையன் நம்ம ஹீரோயினை அம்பு விடுறதுக்கு ரெடியா குறிப்பாத்துட்டு இருக்கான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஈடன் அவளை விட்டுடு, அவளை குறிப்பாக்காதன்னு சொன்னோன்னு விட்டுறான். அடுத்த சீட்ல ஒரு கிரேட் மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அழகா பேசுறாங்க. பாருங்க இந்த கான் நம்மளை வளர்க்க கூடியது, கான் குழந்தைகளை வளர்க்கும், நமக்கு எதுக்கு அடல்ட், கானுக்கு இங்க இருக்க பெரியவங்களை எல்லாம் இரையாக்குவோம், அவங்க கான் அழிக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா, ஒரு புதிய உலகத்தை உருவா, நம்மளோட உலகம் இது, நம்ம தான் இனிமே ரூல் பண்ண போறோம், இனிமே இந்த கானை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் கதி, இவங்க எப்படி நம்மள எல்லாம் போட்டோ பிடிச்சி பேப்பர்ல போட்டு அதை ஒரு காசாக்குனாங்களோ அது மாதிரி இந்த பெரியவங்களை எல்லாம் இரையாக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள்னு ஒரு துணியை தூக்குறா, அந்த துணிக்குள்ள இந்த பேப்பர் ரிப்போர்ட்டர் ஒருத்தி இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா
வரன் இருந்தால அவளை அடிச்சு மூஞ்சலாம் குழப்பி படுக்க வச்சிருக்கா. ஒருத்தன் அவன் கழுத்தை வெட்ட வர நோன்னு நம்ம ஹீரோயின் கத்துறா. அடுத்த செகண்ட்ல சுதாரிச்ச ஹீரோயின், எஸ் இவ நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கவர் ஸ்டோரியா எடுத்து பேப்பர்ல ரிலீஸ் பண்ணி வியாபாரமாக்குறா. இவளெல்லாம் எப்படி தண்டிக்கணும், பயங்கரமா தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட சேர்ந்துகிட்டு பயங்கரமா சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இவளுக்கான தக்க தண்டனை நான் கொடுக்கறேன், நான் இவளை சோழ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா நல்ல ஐடியா தான் போகும் அப்படின்னு சொல்லிடுறா. இவ அந்த ரிப்போர்ட்டரை சோழ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போலான்ட்டு கதவு வரைக்கும் போயிருப்பாங்க. போ ஒரு நிமிஷம் நில்லு, போ இவளை நீ ஸ்ட்ரெயிட்டா காட்டுக்கு கொண்டுட்டு போறதுக்கு பதில ஸ்ட்ரெயிட்டா அவங்கிட்டயே கொண்டுட்டு போலாமே அப்படின்ட்டு மெயின் கதவை சிசில் மூடி பூட்டிடுறான். அவ காட்டின பக்கம் சோழ காடு ஃபுல்லா தெரியுதுங்க. அந்த சைட இந்த ரிப்போர்ட்டரை அலேக்கா தூக்கிட்டு போறாங்க. எங்க தூக்கிட்டு போறாங்கன்னு ஹீரோயினும் பின்னாடியே போய் பாக்குறான். அங்க பார்த்தா இந்த தானியங்கள்லாம் வைக்கிற களஞ்சியம் இருக்கு. அதுக்குள்ள என்ட்ரா ஆனவளுக்கு ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவளை விட்டு ரெண்டு பெண்கள் சிட்டி சைட் போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு தேடுறேன்னு போனாங்க இல்லையா, அவங்கள கொடூரமா கொண்டு அப்படியே செவத்துல மாட்டி வச்சிருக்கா. உள்ள இந்த பசங்களோட சத்தம் கேட்க என்ன பண்றாங்கன்னு எட்டி பாக்குறா. அந்த ரிப்போர்ட்டரை ரெண்டு கைகளையும் கட்டி முகத்துல ஒரு துணியை மூடி அப்படியே தூக்கி நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல ஈடன், நடந்து வரவனே நடந்து வா, பேசக்கூடியவனே உனக்காக உணவு வச்சிருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட சோழ காடே மயான அமைதியா இருக்கு. பசங்களும் இந்த பக்கம் அமைதியா அப்படியே சோழ காட்டே பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எதுவுமே வராததுனால ஈடனுக்கு மூச்சு வாங்குது. பின்னாடி நம்ம ஹீரோயின், இங்க பாரு நீ சொல்ற மாதிரி நடக்கிறது சோழ காட்டுக்குள்ள எதுவுமே இல்ல, சோழ காட்டு செடிகள்லாம் நடக்காது, தைரியமா இது மாதிரி எதுவுமே சொல்லிட்டு தெரியாது, அது மாதிரி ஒன்னும் இல்ல, அதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் இல்யூஷன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்ன தைரியம் இருந்தா உண்மை இல்லைன்னு சொல்லுவ, அது நீ எப்படி பேசுவ அப்படின்னு ஈடன் பயங்கரமா கத்துறா. அந்த சமயத்துல எல்லாரும் அமைதியா இருக்காங்க. கண்டிப்பா இப்ப ஹீரோயின கொல்ல சொல்றதுக்காக உத்தரவு கொடுப்பா. அதை சொல்றதுக்கு முன்னாடி போ டக்குன்னு ஒருத்த கையில இருக்க கத்திய உருவிக்கிட்டு ஈடனை ஹாஸ்டேஜ் பண்ணிடுறா. அதுக்கு மேல ஏதாவது பேசின அவ்வளவுதான் கழுத்துல கத்தி வச்சிருக்கா. அந்த சமயத்துல கொடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், சோழ காட்டுல சோழ காட்டு பேய் உருமிக்கிட்டு வெளியில வருது. அது ஒரு அரக்கன் சைஸ்ல, இந்த சோழ செடிகளால ஒரு அரக்கன் உருவானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருதுங்க. பயங்கரமான ஃபுட் ஸ்டெப்ஸ், அதோட சவுண்டே அதிருது. எல்லா குழந்தைகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக மேல கட்டி வச்சிருக்காங்களே ரிப்போர்ட்டர் அவகிட்ட வருது. ரிப்போர்ட்டரை அந்த சைட் பார்த்து கட்டி வச்சிருக்காங்க. என்ன வருது ஏது வருதுன்னு அவளுக்கு தெரியல. பின்னாடி திரும்பி திரும்பி பாக்குறான். கிட்ட நெருங்கின அந்த பேய் அவ்வளவு ஹைட்ல அவளை கட்டி வச்சிருப்பாங்க. அதோட முகம் ரிப்போர்ட்டர் கிட்ட இருக்கும். அப்ப அந்த பேய் எவ்வளவு சைஸ்ல இருக்கும்னு பாத்துக்கோங்க. அவளை அப்படியே வல்லு கட்டாயமா இழுத்து இரும்பு கம்பிகளே அறுந்து போகும். தர தர தரன்னு அந்த சோழ காட்டுக்குள்ள ரிப்போர்ட்டர் கதிரா அப்ப கூட விடல, உள்ள இழுத்துட்டு போயிடுது. என்ன நீ ஹர்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஈடன் சொல்ல, போவோட பின்னாடியில இருந்து ஒருத்தன் போவ பயங்கரமா அடிச்சிடறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல போ மேல அங்க இருக்க பெட்ரோல் மொத்தத்தையும் பம்ப் அடிச்சிட்டு இருக்குங்க. அத பார்த்த போ, ஏய் நீங்க எல்லாம் பைத்தியங்களா, என்ன இப்ப பத்த வைக்க போறீங்க அதானே, நீங்க இப்ப என்ன சோழ காட்டுக்கு நடுவுல வச்சு கொளுத்திட்டு இருக்கீங்க, இந்த காஞ்சு போன சோழ காடு இங்க இருக்க டஸ்ட் மொத்தமுமே என் மேல தீய வச்சீங்கன்னா அடுத்த செகண்டே பசுமோமா போயிடும், அது மட்டும் இல்ல உள்ள இருக்க அந்த சோழ அரக்கனும் எரிஞ்சு தீஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொன்னோட, ஆமா ஆமா கரெக்ட் தான், இவளுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஈடன் அவளோட கை கட்டுகள் அவுக்குறா. அந்த சமயத்துல போ உடம்புல நனைஞ்சிருக்க பெட்ரோல மத்த பசங்க மேல தெளிச்சிட்டு கடகடன்னு காட்டை நோக்கி ஓடுறா. ஒரு பக்கம் காட்டுக்குள்ள அந்த பேயோட குரல், இந்த பக்கம் பசங்க மொத்தமும் துரத்திக்கிட்டு வராங்க. பேய் ஒண்ணுதான் அதை சமாளிச்சிடலாம், பட் இந்த மொத்த பசங்களையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு காட்டுக்குள்ள ஓடுறா. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் ஓடவோ ஒரு இடத்துல தடுக்கி விழுறா. அந்த இடத்துல பார்த்தா அவங்க அப்பா கையில இருக்க வெட்டிங் ரிங். பக்கத்திலேயே பாக்குறா அவங்க அப்பாவோட டெட் பாடி கான்ல அப்படியே சுருக்கப்பட்ட நிலையில இருக்கு. மொத்த காணும் அவர் உறிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த கான்கள் மொத்தமுமே நோயால பாதிக்கப்படல, மனுஷத்துல பாதிக்கப்பட்டிருக்குங்க. எல்லா கான்லயும் ஒரு பேயோட தன்மை நிலவிட்டு இருக்குங்க. அவங்க அப்பா பார்த்து கொஞ்ச நேரம் அழுகுறா, ஆனா அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் அவரோட கண்ல இருந்து அப்படியே கானோட இலைகள்லாம் வெளியில சரசரன்னு வந்து அவரே மூடுற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கொடுமையான பேய் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அங்க இருந்து தப்பிச்சவ ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கா. காட்டுக்கு நடுவுல ஒரு டேங்க் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடம் வருது. அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட்டர் குத்து இருமா கொலையுருமா கிடக்குறா. ஹெல்ப் மீங்கிறா, கிட்டக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு போறான். அந்த சமயத்துல அவ காலை தர தரன்னு அந்த கான் பேய் இழுத்து அவளை ரெண்டா பிச்சு சோழ காட்டுக்கிறது எல்லாம் ஊத்திட்டு அப்படியே பீஸ் பீஸா தூக்கி போடுது. அதை பார்த்தவ அப்படியே திருந்து போய் நிக்கிறா. அந்த கான் பேயும் இவளை பாக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப சோழ காட்டுக்குள்ள ஓடுறா. அந்த சமயத்துல அந்த சோழ காட்டுக்குள்ள இருக்க சோழ செடிகள் எல்லாமே பயங்கரமா ஒரு மாதிரி ஷேக் பண்ணிட்டு அந்த பாதைகள் எல்லாம் மறைக்குதுங்க. அதையும் ஹீரோயின் நின்னு கவனிச்சுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறா. ஒரு வழியா மொத்த காணும் ஒரு இடத்துல அவளை சிறை பிடிச்ச மாதிரி அடைச்சிருதுங்க. இவ எந்த பக்கமா ஓடுறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துடுறா. அந்த சோழ காடு ஃபுல்லா மயான அமைதி பரவுது. இவ பக்கத்துல நெருக்கமா அந்த பூதம் அந்த பேய் நடந்து வர மாதிரி இருக்கு. அதோட ஃபுட் ஸ்டெப்ஸ் பயங்கர சத்தமா கேக்குது. ஹீரோயின் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் முன்னாடி
வந்து ஒரு மாதிரி கத்தும் பாருங்க, அதுக்கு பல்லெல்லாம் இருக்க மாதிரி இருக்கு, நகங்கள்லாம் இருக்குது. அது வாயை திறந்து கத்தும் போது அது வாயில இருந்து அந்த சோள செடிகள்ல இருக்க பூச்சி எல்லாம் அவ மேல பறக்குது. அவ கழுத்தை புடிச்சு அந்த பேய் நெருக்குது. அந்த சமயத்துல இவ என்ன பண்றதுன்னு தெரியாம இவ பக்கத்துல இவளோட கத்தி விழுந்திருக்கும். அத கையால துழாவி எடுத்தவ சரக்குன்னு அந்த சோள காட்டு பேயோட தலையிலே குத்திடுறா. அது கத்திக்கிட்டே ரிவர்ஸ்ல போகுது. அங்க இருக்க சோள செடிகள்லாம் வழியை விட கடகடன் ஓடி போனா அங்க காலோட பாட்டி கார் நிக்கோலியா. அதுக்கு போற சாவியெல்லாம் தேடி தேடி பாக்குறா. ஆனா அதுல இருந்தும் பெட்ரோல் லீக் ஆயிருக்கு. என்ன பண்றது தெரியாம காருக்குள்ள போறா. எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறா கார் சாவிய காணும். கடைசியில கார் சாவி போடுற இடத்துலயே தான் இருக்கும். வண்டியை ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்டே ஆகல. உலகத்துல இருக்க சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றா. ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுது. காரை ஸ்டார்ட் பண்ணவ அந்த சோள காடு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கிறா. ரவுண்ட் அடிச்சுட்டு மெயின் ரோடுக்கு வந்து டர்னிங் எடுக்கிறா. அந்த சமயத்துல கார் அப்படியே ஆஃப் ஆயிடுது. எவ்வளவோ ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகல. வண்டியில பெட்ரோல் இல்ல. மொத்த பெட்ரோலும் ட்ரை ஆயிடுது. அந்த சமயத்துல ஹாய் போ அப்படின்னு சொல்ல தூக்கி வாரி போடுத்து இவளை திரும்பி பார்த்தா ஈடன் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஈடன் என்ன உயிரோடு விட்டுடு. நீ செய்யறது பைத்தியக்காரத்தனும் முட்டாள்தனும் மடத்தனும் அறிவில்லாம நடந்துக்கிற சோள காடு, அதை காப்பாத்துறதுக்கு நம்ம இருந்தோம். ஆனா இப்ப சோள காட்டுல ஒரு பேய் இருக்கு. அது உங்க எல்லாரையும் வசியம் பண்ணி ஊரையே குழிக்குள்ள தள்ளி புதைக்க வச்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க அது கூட இருக்காதீங்க அப்படின்னு இவ எவ்வளவோ சொல்ல, ஆமா ரொம்ப கிரேசி தான் அப்படின்னு சொன்ன ஈடன் ஃப்ரண்ட் சீட்ல வந்து உட்கார்றா. அவ கையில ஒரு கன்னு மாதிரி இருக்கு. என்னது இது அப்படின்னு போ கேக்க, இதுவா டெபாசிட்டிவ் கன், கேட்டல் கன், கால்நடைகளுக்கு எல்லாம் காதல் எல்லாம் ஓட்ட போட்டு தோடு மாதிரி மாட்டுவாங்களே அது மாதிரி கன்னு நினைக்கிறேங்க. இப்ப இந்த ஊர்ல மிஞ்சி இருக்கிறது நீ மட்டும்தான். உன்னை எப்படி கொள்றதுன்னே தெரியல. சரி உன்னோட டைம் நெருங்கிருச்சு, வண்டியை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு லாஸ்டா ஒரு ஸ்மோக் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு போ சொல்றான். ஸ்மோக் எல்லாம் பண்ணியா நீ அப்படின்னு ஈடன் கேக்க, கெட்ட பழக்கம் தான் விடணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிகா பாக்கெட்டை கையில எடுக்கிறான். அதே சமயத்துல அந்த கார்குள்ளேயே லைட்டர் ரெடி பண்ணி கொடுக்குது. அதாவது நெருப்பு கங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அதுல இருந்து இவ கங்க ரெடி பண்ணி எடுக்கிறா. காரை விட்டு வெளியில வரா. ஸ்மோக் பண்றதுக்காக கீழே உட்காரா. அந்த சமயத்துல ஈடன் அவளோட தலையில கேட்டல் கண்ணை வைக்க, ஒண்ணும் இல்ல நீ என்ன இப்ப சுட போற, நானும் சாக போறேன், ஆனா என் மேல மொத்த பெட்ரோலையும் ஊத்தும் போது அப்பவே டிசைட் பண்ணிட்டேன் இந்த மொத்த காட்டையும் கொளுத்தணும்ட்டு அப்படின்னு கையில வச்சிருக்காங்க. பக்கத்துல இந்த கார்ல இருந்தா பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கேன். அதுல ஒரே தீ நெருப்பு அப்படியே காடு முழுக்க பரவுது. பைனலா காட்டை சுத்தி போன அந்த நெருப்பு நடுவுல இருக்க களஞ்சியம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பெட்ரோல் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அது கிட்ட போய் அதுல இருக்க பெட்ரோல் பேனர்ல வெடிக்குது. வெடிச்சு சிதறத பார்த்த ஈடன் நோ நோன்கிற காடே கொழுந்து விட்டு எரியுது. அந்த பேயோட எரியற சத்தம் இவளுக்கும் நல்லா கேக்குது. ஈடனும் அதை கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல மொத்த குழந்தைங்களும் அங்க அரைவல் ஆக கேண்டில் ஸ்டிக் பக்கத்து ஊர் தான். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போனா போதும், நமக்கான வாழ்க்கை அங்க இருக்கு, வா ஈடன் அப்படின்னு சொல்றா. அதே சமயத்துல சிசிலும் அதை பத்தி ஆமான்ங்கிறான். மத்த குழந்தைகள்லாம் மாறிடுச்சுக்கள். ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த சோளக்காட்டு பேயோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்காங்க. உன் முட்டாள்தனமான ஃபேண்டசி இதோட முடிஞ்சிருச்சு ஈடன் அப்படின்னு போ சொல்ல, ஈடனால இதால தாங்கிக்க முடியும். அந்த சமயத்துல அந்த சோளக்காட்டு பேய் பாதி எரிஞ்சும் எரியாத நிலைமையில வந்து நிக்குது. ஈடன் அந்த பேயை பார்க்க, அந்த பேய் அப்படியே பாதி எரிஞ்சிட்டு இருக்கு. சாரி அப்படின்னு சொன்னவ நேரா சோளக்காட்டுக்குள்ள நடந்து போயிடறா. பின்னாடியே சோளக்காட்டு பேயும் ஃபாலோ பண்ணிட்டு போகுது. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே அது எரிஞ்சு சாம்பலாகி அப்படியே கொட்டிடுதுங்க. ஆனா இவ காட்டுக்குள்ள போனவ என்னாச்சுன்னே தெரியல. மத்த குழந்தைகள் எல்லாம் நின்னுகிட்டு ஈடன் வெளியில வான்னு கூப்பிட்டாலும் வரல. மறுநாள் அந்த சோளக்காடே மொத்தமா எரிஞ்சு சாம்பலாகி போய் கிடக்குது. அந்த இடத்துக்கு போ போறா. ஈடனோட மோதிரம் கிடக்கு, அதை எடுத்து கையில வச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த மோதிரம் காணா போயிடுது. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேக்க திரும்பி பாக்குறா. போ அப்படியே எரிஞ்ச நிலையில அந்த பேயோட மெங்கலாகி பயங்கர ஹைட்டா நெருப்பு உருவத்துல காட்சி அளிக்கிறா. கவலைப்படாத போ, சோளக்காட்டுல எதுவுமே அழியல அப்படின்னு சொல்லிட்டு அவ உடம்புல இருந்து சோள செடிகள்லாம் வந்து போவ புடிச்சு இருக்குதுங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. This is Tamil Local Candy. Thank you for your valuable time and support.